இனிமே வரப்போற போட்டி கடுமையானது. இந்த கடைசி மூணு பேருக்கு பிளாக் கிரேப்பின் கொடுப்போம். இன்னைக்கான சேலஞ்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பசில் தான். பட்டர்ஃப்ளை வாங்கும் மாஸ்டர் ஷெஃப் தமிழ் இன்று இரவு 9:30 உங்கள் சன் டிவியில். மனசுல கேக்கிறது மறந்து போச்சா? சின்ன வயசுல எங்கிட்ட நீ அடி வாங்கினதும் சூடு வச்சதும் உனக்கு மறந்து போச்சா? பாட்டி, யாரும் இல்லாத கடையில யாருக்கிட்ட யாத்துறீங்க? அப்பா உள்ள போய் கதவைய சாத்திட்டாரு. இனி நீங்க சவுண்ட் விட்டாலும் ஒண்ணுதான், உடலனாலும் ஒண்ணுதான். உங்களை நம்பினதுக்கு நல்லா சொதப்பிட்டீங்க. என்ன மன்னிச்சிட மீரா, இந்த வீடை ரெண்டாக்குனதுக்கு நான் அவனை திட்ட போய் அவன் மறுபடியும் கோச்சிட்டு போயிடுவானோன்னு பயமா இருக்கு. அதான் மனசே வரல. நீ ஒன்னு கவலைப்படாத, இன்னொரு சான்ஸ் கிடைக்கட்டும் அப்பா அவனுக்கு வச்சுக்கிறேன். அவன் போட்ட கோட்டை நான் எடுத்துறேன். யமுனா, கௌதம் சாப்பிடறப்ப அவனையும் மறந்து சட்னி நல்லா இருக்கான்னு சொன்னான் பாரு, அங்கதான் நீ நிக்கிற. சும்மா சொல்லக்கூடாது, உன் புருஷனை ஒரு சட்னி வச்சே நீ ஜெயிச்சிட்ட. பாட்டி, அப்பா தோத்துருந்தாலும் அம்மாவை ஏத்துக்கலையே பாட்டி. அக்கா, அப்பாவோட ரோஷத்தையும் தாண்டி அம்மாவை பாராட்டிட்டாருல, இனிமே அம்மாவுக்கு வெற்றி தான். ஆமா யமுனா, அவன் மனசுல இருக்கிற வெறுப்ப உன் சமையலாலேயே அடிச்சு விரட்டிடலாம். நேத்து அவனுக்கு சாப்பாட பிடிச்ச மாதிரி பண்ண பாரு. ஒவ்வொரு நாளும் அவனுக்கு பிடிச்ச சாப்பாட ஒவ்வொன்னா அவன் சாப்பிட சாப்பிட அவனுக்கு இருக்கிற கோபம் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். அம்மா, இன்னைக்கு அப்போட மனசு மாத்துறதுக்கு ஆயுதமா எந்த ஐட்டத்தை செய்ய போற? பன்னீர் குருமா. நீ வைக்கிற பன்னீர் குருமாக்கு நம்ம டோட்டல் ஃபேமிலியும் சரண்டர் ஆயிடுமே. உங்க அப்பா தான் சரண்டர் ஆவாரான்னு தெரியல. அம்மா, அப்பா சட்னில தப்பிச்சிருக்கலாம், ஆனா பன்னீர் குருமாவுக்கு கன்ஃபார்மா மாட்டுவாரு. இன்னைக்கு உங்க அப்பா கையாலேயே பரிமாற சொல்லி சாப்பிட போறாரு பாருங்க. அது மட்டும் நடந்துருச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. கண்டிப்பா நடக்கும்மா. மீரா, மீரா, மீரா 4 மணிக்கு வந்து டீ குடுத்துட்டு போனா, அதுக்கப்புறம் ஆளையே காணுமே. புருஷன் அப்பப்ப கவனிக்கணும்ன்ற எண்ணமே இல்ல. இவள சும்மா விடக்கூடாது. மீராவை கூப்பிடலான்னு பார்த்தா எல்லாரோட இருக்காளே, எப்படி கூப்பிடுறது? ஒரு பிரச்சனையும் இல்ல, நமக்கு தான் கோட் வேர்டு இருக்கே. நம்ம கோட் வேர்டு வச்சு அவளை ரூமுக்கு வர வைக்க வேண்டியதான். என்ன சமையல் வேலை எல்லாம் பயங்கரமா நடக்குது போல இருக்கே. வாய் வா இவா. அப்பாவோட போஷன்குள்ள நுழையறதுக்கு எங்க எல்லாருக்கும் 144 போட்டுட்டாரு, ஆனா உனக்கு மட்டும் ஃப்ரீ பண்ணிட்டாரு. நீ மட்டும்தான் ரெண்டு போஷனுக்கும் ஜாலியா போயிட்டு வந்துட்டு இருக்க. நீ மட்டும்தான் லக்கி. என் தம்பி என்னைக்கும் லக்கி தான். ஆமா யுவா, உன் சார விட்டுட்டு கிச்சனுக்கு வந்திருக்க. உன் சார் ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னாரா? அவருக்கு ஏதாவது வேணுமா? இல்லக்கா, எனக்கு தான் வேணும். என்ன வேணும்? ஹாட் வாட்டர். மீரா, ஹாட் வாட்டர் தரியா? அது என்ன, எங்க எல்லாரையும் விட்டுட்டு மீரா அக்கா கிட்ட மட்டும் ஹாட் வாட்டர் கேட்டுட்டு இருக்க? அவனுக்கு வேண்டியதை அவன் பொண்டாட்டி கிட்ட தான் கேட்க முடியும். அதுக்காக ஹாட் வாட்டர் கூட மீரா அக்கா கிட்ட தான் கேட்கணுமா? அக்கா, நீ கொடுக்காத. மீரா, எனக்கு அர்ஜென்ட்டா ஹாட் வாட்டர் வேணும், கொடுக்கறியா? என்ன விளையாடுறியா? இங்க வந்து என்ன கேட்டுட்டு இருக்க? மீரா,
ஹாட் வாட்டர் கிச்சன்ல வந்து தான் கேட்க முடியும். இதுக்கு ஏன் டென்ஷன் ஆவற? நல்லா சொல்லுங்க பாட்டி. ஹாட் வாட்டர் கேட்ட டென்ஷன் ஆயிட்டு இருக்கா? மீரா, யுவா ஹாட் வாட்டர் கேட்டா டென்ஷன் ஆகாத. போட்டு கொடுக்க வேண்டியதானே? எவ்வளவு நேரம் ஆக போகுது? கேட்ட உடனே போட்டு கொடுத்துரு. எத்தனை தடவை தான் ஒரு நாளைக்கு ஹாட் வாட்டர் கொடுக்கிறது? ஹாட் வாட்டர் எத்தனை தடவை வேணாலும் குடிக்கலாம். உடம்புக்கு நல்லது. ஹாட் வாட்டர் உடம்புக்கு நல்லதுன்னு பாட்டியே சொல்றாங்க. நல்லா கேட்டுக்கோ. பாட்டி புரியாம பேசாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. என்னால கேக்குற போல ஹாட் வாட்டர் கொடுக்க முடியாது. உன்னால ஹாட் வாட்டர் கொடுக்க முடியலனா நாங்க யாராவது கொடுக்கறோம். ஐயோ பாட்டி புரியாம பேசாதீங்க. கொஞ்சம் சும்மா இருங்க. மீரா, எதுக்கு இப்ப டென்ஷன் ஆவற? ஹாட் வாட்டர் யார் கொடுத்தா என்ன? பாட்டி, யுவாக்கு ஹாட் வாட்டர் நான் மட்டும் தான் கொடுக்க முடியும். யமுனா, மீரா யுவாக்கு கொடுக்கிற ஹாட் வாட்டர் கூட அவ கையில தான் கொடுக்கணும் நினைக்கிற போல இருக்கு. புருஷ மேல ரொம்ப பாசம் தான். கௌசல்யாக்கா பொண்ணாச்சே, கௌசல்யாக்கா மாதிரி தான் இருப்பா. மீரா, யுவாவுக்கு நாங்க யாரும் ஹாட் வாட்டர் கொடுக்கல. நீயே உன் கையில போட்டு கொடுத்துரு. மீரா, அக்காவே சொல்றாங்க ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வா. அட பரவாயில்லையே, ஹாட் வாட்டரோட வந்துட்டியே. என்ன அது கையில? எல்லார் முன்னாலயும் ஹாட் வாட்டர் கேட்டல, அதான் என் கையில கொடுத்து அமிச்சிருக்காங்க. என்ன நேரம்! இங்க பாரு யுவா. யுவா இல்ல, மாமா. சரி மாமா. என்னால அம்மா பாட்டி பிரீத்தி இவங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு பயங்கர கோச்சமா இருக்கு. ஹாட் வாட்டர் ஒரு கோடுங்கறத கூட தெரியாம பாட்டி அவங்க உனக்கு ஹாட் வாட்டர் கொடுக்கறேன்னு சொன்னப்போ என் மானமே போச்சு தெரியுமா உனக்கு? எல்லாரும் இருக்கும்போது நீ இப்படி எல்லாம் பண்ணாத மாமா. நான் இப்படி எல்லாம் பண்ணாம இருக்கணும்னா அது உன் கையில தான் இருக்கு. சரி, நான் கேக்குறேன், நான் என்ன பண்ணனும்? ஹாட் வாட்டர் கேக்குற நினைப்பு எனக்கு வராத மாதிரி நீ அடிக்கடி வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரியா? உன்னை கவனிச்சுக்கிறது எனக்கு பெரிய வேலையா இருக்கும் போலயே. உன் மேல உயிரியே வச்சிருக்கிற இந்த புருஷனை கவனிச்சுக்கிறத விட உனக்கு வேற என்ன வேலை இருக்கு? நிறைய வேலை இருக்கு. ஒரு நிமிஷம். அருகம்புல் ஜூஸ். ஒரு நிமிஷம். அருகம்புல் ஜூஸ், 10 ரூபாய் தான். பேலன்ஸ் வாங்கிட்டு போயிடுங்க. தேங்க்ஸ், டிப்ஸ் வச்சுக்கோங்க. என் ஷூஸ்லாம் தொடச்சி வச்சு என் மனசை மாத்தி என்கிட்ட மன்னிப்பு வாங்கிலான்னு நினைச்சிடாதீங்க. நீங்க பண்ண துரோகத்துக்கு என் காலை பிடிச்சு உங்க கண்ணீரால் அழுதே கழுவினாலும் நான் ஏத்துக்க மாட்டேன்.
மாமா 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 டே இவா தூங்கு முஞ்சி எந்திரா என்ன மீரா இது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் காலையில எழுப்பும் போது மாமான்னு சொல்லிதான் எழுப்பணும்னு சொன்னேன்ல மாமா மாமான்னு உன்னை எத்தனை தடவை மாமான்னு கூப்பிடுறது பக்கத்து வீட்டு மாமாவே வந்துருவாரு போல இருக்கு நீ எந்திரிக்கவே இல்ல டே யுவானதுதான் உனக்கு மொழிப்பே வந்துச்சு அது நீ இப்பதானே மாமா மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்க அதான் இன்னும் மைண்ட் செட் ஆகல நீ கூப்பிட கூப்பிட செட் ஆயிடும் ஐயோ மாமா தூங்கும் போது ரொமான்ஸ் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமும் ரொமான்ஸ் மாமா கடவுள் மனுஷனுக்கு கொடுத்த சந்தோஷத்துல செல்லவே இல்லாம கிடைக்கிற சந்தோஷம் இந்த ரொமான்ஸ் கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாத சந்தோஷம் இந்த ரொமான்ஸ் தான் என்ன ரெண்டு ஹாட் வாட்டர் கொடுத்த ரெஸ்பான்ஸே காணும் இந்த மாதிரி விஷயத்துல அக்கௌண்ட் வைக்க கூடாது ஒருத்தர் கொடுக்கறத உடனே உடனே திருப்பி கொடுத்துடணும் அப்பப்போ டேலி பண்ணணும் காலையில எனக்காக கிருஷ்ணர் காத்துட்டு இருப்பாரு நான் அவருக்கு பூஜை பண்ணணும் ஓ ஹாட் வாட்டர் அக்கௌண்ட் எல்லாம் அப்புறமா டாலி பண்ணி கிருஷ்ணர்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு நீ எஸ்கேப் ஆகி போக பாக்காத அப்புறம் நான் மறந்துடுவேன் அதனால இப்பவே டாலி பண்ணணும் பண்றியா இல்ல என்னோட ஹாட் வாட்டர் அக்கௌண்ட்டை நான் ஏத்திக்கிட்டே இருக்கட்டுமா சொல்லு இல்லைன்னா நானே கிஸ் பண்ணுவேன் வேண்டாம் நானே டாலி பண்றேன் உங்க வீட்டுல கரடிக்கு பஞ்சமே இல்ல எந்த கரடி வந்திருக்குன்னு போய் பாக்குறேன் நீங்களா நான் ஏதோ கரடி சாரி சாரி வேற யாரும் நினைச்சிட்டேன் சொல்லுங்க என்ன விஷயம் தம்பி ஐயா ஜாக்கிங்க ரெடியா இருக்காரு உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு ஓ சரி நான் பத்து நிமிஷத்துல வரேன் சொல்லுங்க சரி தம்பி ஏன் தனியா கீழே படுத்திருக்காரு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ ஐயா கிட்ட சொல்லுவோம் ஐயா ஆ யூ ஆர் ரெடி ஐட்டனா ஆ பத்து நிமிஷத்துல வரேன்னு சொன்னாருங்க ஐயா சரி நாங்க ஜாகிங் போயிட்டு வரோம் நீ புரோட்டீன் ஷேக் ரெடி பண்ணிவி சரிங்க ஐயா சரி போ கிளம்பு என்ன ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லு என்ன கோவிந்தா ஏதோ பெரிய ரகசியம் சொல்ல போற மாதிரி சுத்தி சுத்தி பாக்குற யாரும் இல்ல சொல்லு ஐயா மீரா பாப்பா ரூம்ல பெட்டுக்கு பக்கத்துல பாய் விரிச்சிருக்கிறத பார்த்தேன் எனக்கு என்னவோ அவங்க தனித்தனியா தூங்குற மாதிரி தெரியுது சின்னஞ்சிருசுங்க பிரிஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணி வைங்க ஐயா நான் வரேங்க ஐயா நான் ரெடி சார் யுவா சார் கிரேட் ரா ஃபேன்டாஸ்டிக் ஓ நிலைமையில நான் இருந்தா கூட உன்ன மாதிரி இருந்திருக்க மாட்டேன் என்ன சார் சொல்றீங்க என்ன சொல்ல உன்னை நினைச்சா மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னொரு பக்கம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு எதை முதல்ல சொல்றதுன்னு தெரியல சார் உங்க சந்தோஷத்துக்கான காரணம் தெரியலன்னா கூட பரவாயில்ல ஆனா உங்க கஷ்டத்துக்கான காரணம் கண்டிப்பா தெரியணும் சார் உங்களுக்காக நான் இருக்கும்போது நீங்க எதையும் மனசுல வச்சு கஷ்டப்படக்கூடாது எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சார் எனக்கு ஒரு பையன் இருந்து அவன் விருப்பத்துக்கு மாறா
இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்ட சொல்லி கட்டாயப்படுத்திருந்தா என் மகனா இருந்திருந்தாலும் எனக்கு நீ முக்கியம் இல்ல, நான் லவ் பண்ற பொண்ணு தான் முக்கியம்னு போயிருப்பான். நீ இது பத்தியும் கவலைப்படாம உன் ஃபியூச்சர் பத்தி கூட கவலைப்படாம நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவ கழுத்துல தாலி கட்டின பத்தியா அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ண சொன்னதுனால உன்னுடைய கனவெல்லாம் கலைஞ்சு போனது மட்டும் இல்லாம நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை இழந்து லைஃப்ல ஒரு சந்தோஷமும் இல்லாம இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. சார், என் கனவே மீராவை கல்யாணம் பண்ணி அவளுக்கு நல்ல புருஷனா உங்களுக்கு நல்ல மருமகனா இருக்கணுங்கிறதா என் கனவு. கலையில சொல்ல போனா என் கனவெல்லாம் நிஜமாயிட்டு இருக்கு. உங்ககிட்ட சொல்லதான் சார் முடியல. நீ அவளோட ஒரே ரூம்ல இருந்தாலும் தனியா பாய் போட்டு தூங்குறதா கோயிந்த என்கிட்ட சொன்னான். எனக்கு பிடிக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக நீ அவளை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறியே. உன் மனசு யாருக்கு வரும்? உன் வயசுக்கு உண்டான ஆசா பாசங்களை தூக்கி போட்டு எனக்கு இந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. சார், நான் உங்களுக்கு உண்மையா இருக்கிறத விட மீரா தான் அதிக உண்மையா இருக்கா. மீரா தான் அவளை நீங்க பொண்ணை ஏத்துக்கிற வரைக்கும் அவளுக்கு இருக்கிற கடமை முடியற வரைக்கும் பிரிஞ்சு இருக்கலான்னு சொன்னா. நீங்க பாராட்டுறதா இருந்தா மீராவை தான் சார் பாராட்டணும். இந்த விஷயத்துல நான் ஒரு முடிவு எடுத்துக்கீவா? என்ன சார்? நீ நைட்டு அவ ரூம்ல இருந்து பாயிலாம் படுத்து கஷ்டப்பட வேண்டாம். அப்போ பெட்லயே படுத்துக்கட்டுமா சார்? அந்த தப்பு மட்டும் பண்ணிடாத. அப்போ வேற என்ன சார் பண்றது? இன்னில இருந்து நைட்டு ஏ ரூம்ல வந்து படுத்து. நீங்க கொடுத்த ஷாக்ல தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. ஏதோ அப்பப்போ மீரா கிட்ட ஹார்ட் வாட்டர்ங்கிற பேர்ல சின்ன சின்ன ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப அதுக்கும் ஆப்பு வச்சு ஹார்ட் அட்டாக் வர வச்சிருவீங்க போல இருக்கே. என்ன ஐயோ, ஏ ரூம்ல எப்படி தங்குறதுன்னு யோசிக்கிறியா? ஏய், நாம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, தாராளமா தங்கிக்கலாம். ஓகே, நோ ஃபார்மாலிட்டிஸ். ஆ ஓகே சார். தெரியும்டா, நீ ஓகே சொல்லுன்னு தெரியும். ஏன்னா நான் ஏதாவது சொன்னா அதை கட்டளை மாதிரி நினைச்சு செய்யறவன். நான் என்ன சொன்னாலும் நீ நோ சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்ல முடியல சார், மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே சொல்லவே முடியல. சரி, இன்னைக்கு பீச்ல ஓட வேண்டாம், காட்டிலேயே ஃபங்க்ஷன் ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். மகாபாரதத்துல பாண்டவர்கள் அஞ்சு பேரும் ஒன்னா இருந்த மாதிரி நான், மீரா, பிரீத்தி, அத்தை, வாசுகி ஒரு பக்கம் இருக்கும். துரியோதன மாதிரி அவர் எங்களுக்கு எதிர்ப்பா இருக்காரு. வீட்டை ரெண்டாக்கி சாப்பிடுற சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்து எங்களை பழி வாங்கறதுக்காக அவர் நடத்திட்டு இருக்கிற குருஷேத்திரத்துல நீதான் பார்த்த சாரதியா இருந்து எங்களுக்கு உதவி பண்ணணும். அக்கா, உங்களுக்கு பூ கூட போட முடியாம அவரு கோட போட்டு தடுத்து வச்சிருக்காரு. கோட்டை தாண்டி அந்த பக்கம் யாரும் வரக்கூடாதுன்னு உங்களையும் எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டா இருக்கா. இப்ப நான் எப்படிக்கா உங்களுக்கு பூ போடுவேன்? என்னம்மா, ஏன் இங்கே நிக்கிறீங்க? கௌசல்யாக்காவுக்கு பூ போடணும். உங்க அப்பா தான் நம்ம யாரும் அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு கோடு போட்டிருக்காரே, அதான் பூ போட முடியாம யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்க என்னமா இருக்கு? சாமி எல்லாருக்கும் பொதுவானது. கௌசல்யாமா சாமி மாதிரி தானே. சாமி எனக்கு மட்டும்தானே யாராலையும் சொந்தம் கொண்டாட முடியாது. சாமி இருக்கிற இடத்துல யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லவும் முடியாது. நீங்க ஒண்ணும் அந்த இடத்துல இருந்து எதையும் எடுக்க போல.
கௌசல்யா அம்மாவுக்கு பூ போட்டு கும்பிட தானே போறீங்க? தைரியமா போங்கம்மா. உங்க அப்பா ஏதாவது சொல்லிடுவாரோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அம்மா, கௌசல்யா அம்மா அவருக்கு வைஃப்னா உங்களுக்கு அக்கா மாதிரி. அக்கா இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு தங்கச்சிக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. தயங்காம போங்கம்மா. லக்ஷ்மண சீதைக்கு போட்ட கோடு மாதிரி கோடு தாண்டினா பிரச்சனை வரும்னு சொல்லிருக்காரே மீரா. ஐயோ அம்மா, சீத லக்ஷ்மணன் போட்ட கோட்டை தாண்டாம இருந்திருந்தா நமக்கு ராமாயணம் கிடைச்சிருக்குமா? நீங்க இந்த கோட்டை தாண்டாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நியாயமே கிடைக்காது. பூனைக்கு யாரு மணி கட்டுறதுன்னு யோசிச்சா யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். யாராவது ஒரு ஆள் மணி கட்டினாதான் பூனையோட கொட்டை அடங்கும். பூனைன்னு நீ யாரடி சொல்ற? உங்க புருஷனதான். அடிப்பாவி, அப்பா அப்பான்னு உருகுவ, இப்ப அவரை பூனைங்கிற? எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இவ்வளவு தைரியம்? நான் தான் சொன்னேமா, உங்களையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தைரியமா அப்பாவை எதிர்த்து நிப்பேன். எப்படி வேணாலும் நான் பேசுவேன். எப்படி எப்படி எல்லாம் பேசுற? அப்பா என்ன ஒதுக்குன மாதிரி உங்களை ஒதுக்கிட கூடாதுங்கிற ஆதங்கத்துலதாமா பேசிட்டு இருக்கேன். நீங்க அப்பாவுக்கு பயந்துகிட்டு சைலண்டா இருக்காம அப்பா உங்ககிட்ட பேசுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. அப்பா திட்டுனா வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களை திட்ட திட்டுதான் அப்பாவுக்கு உங்க நினைப்பு நிறைய வரும். அத விட்டுட்டு அமைதியா இருந்தீங்க அப்புறம் கோடு சுவரா மாறிடும். ஐயோ, கோட்டையே தாங்க முடியல. நீ சுவரை பத்தி பேசுற? கோட்டை அழிக்கணும் தானே நினைக்கிறீங்க? அப்ப தைரியமா கோட்டை தாண்டுங்க. நீங்க நாலு தடவை கோட்டை தாண்டா கோடு தானா அழிஞ்சிரும். சொல்லிட்டல விடு, கோட்டை தாண்டி கௌசல்யாக்காவுக்கு நான் பூ வைக்க போறேன். சூப்பர்மா போங்க. Hey!